இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். உனக்கு காது சரியா கேட்காதுன்னு சொன்னல, எங்க அண்ணன் தேவையான விஷயம் மட்டும் தான் காதுல விழும். சியான் விக்ரம் நடிப்பில், ராஜேஷ் எம் செல்வாவோட இயக்கத்தில், கமல் ஹாசன் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவருக்கிற திரைப்படம் தான் கடாரம் கொண்டான். அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு. ட்ரெய்லரில் என்ன விஷயங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்து அக்ஷரா ஹாசனும் அபிஹாசனும் கப்பல் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடுறாங்க. அக்ஷரா ஹாசன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அபிஹாசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நாசர் அவருடைய மூன்றாவது மகன். அவர் இந்த படத்தில் அக்ஷரா ஹாசனோட ஹஸ்பண்டாக ப்ளே பண்ணுறாரு. அக்ஷரா ஹாசன் அவங்கள சுற்றி ஏதோ ஒரு ஆபத்து இருக்க போய் அதை வந்து அபிஹாசனும் அக்ஷரா ஹாசனும் சேர்ந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது முடியாமல் விக்ரம் அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து தேடி போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சியான் விக்ரம் இந்த படத்தில் டபுள் ஏஜென்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு. பார்க்கவே செம ஸ்டைலிஷாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வயசு வந்து 50+, ஆனால் சுத்தமாக தெரியல மனுஷனை பார்த்தா. சும்மா செம ஸ்வாகாக இருக்கார் விக்ரம். அதுவும் இந்த ஏஜ்லேயும் வந்து ஸ்டன்ஸ்லலாம் செம்மையாக பின்னியிருக்காரு. பேர் பாடியோட வர ஒரு ஷாட் வந்து செம தரமான ஷாட்டாக இருந்துச்சு. படத்துக்கு ஸ்ரீனிவாஸ் ஆர் குப்தா தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்குன்னே சொல்லலாம். படத்துக்கு ஒரு விதமான லைட்டிங் பேட்டர்ன் வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கிரே ஷேட் கொடுத்து பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு ஹை கொடுக்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்ரானோட பின்னணி இசை தான். வெறித்தனமான பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் டைம் ஜிப்ரான் வந்து சியான் கூட ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ராஜேஷ் எம் செல்வா இதுக்கு முன்னாடி கமல் அவங்கள வச்சு தூங்காவனம் படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணுற திரைப்படம் தான் கடாரம் கொண்டான். ட்ரெய்லரோட கட்ஸ்மே வந்து செம கிறிஸ்பியாக இருந்துச்சு. பிரவீன் கேஎல் தான் இந்த படத்தோட எடிட்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லரில் கடைசியாக வந்து சியான் விக்ரம் அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் வந்து மலேசியன் லாங்குவேஜ்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நீ கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ரீசன்ட் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு ஹைலி ஸ்டைலிஷான ட்ரெய்லர் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கடாரம் கொண்டான் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா இல்லையா? பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சது, என்ன விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். I have participated in the Great Indian Movie Ticket Contest and won tickets. Thanks to Behindwoods for the ticket. Behindwoods la irundhu rendu ticket kuduthirukanga. And I won tickets from Behindwoods. Luckily we won the ticket. Thank you Behindwoods. Thanks to Behindwoods for this opportunity. Thanks for Behindwoods. Thank you Behindwoods. Couple of tickets win pannirukom. Enna madri couple tickets win pannunga, movie enjoy pannunga. Marakama Behindwoods ku subscribe pannunga. Behindwoods வழங்கும் த கிரேட் இந்தியன் மூவி டிக்கெட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஷோ, உங்களுக்கு பிடிச்ச மூவி, உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் அண்ட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான தேட்டர் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு அமிச்சிங்கன்னா, அதிலிருந்து சூஸ் பண்ணுற அந்த லக்கி வினர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ கப்பிள் டிக்கெட்ஸ் வழங்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பாஃப்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.